அனைவருக்கும் வணக்கம். 2021 ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சை எழுத இருக்கின்ற மாணவர்களுக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் இந்த விண்ணப்ப படிவமானது முழுமையாக ஆன்லைன் மூலமாக பூரணப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில், அதை எவ்வாறு நாங்கள் பூரணப்படுத்துவது என்கின்ற விடயங்களை ஒவ்வொரு படிமுறைகளாக நாங்கள் இங்கு தெளிவாக அவதானிக்க இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இலங்கை பரீட்சை திணைக்களத்தினுடைய, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷனுடைய வெப்சைட் ஆகிய டூஇநெட் சொல்லக்கூடிய இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் போகணும். நான் இந்த லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து விடுறேன். ஸோ நாங்கள் இந்த லிங்க்களுக்கு நாங்கள் போனோம் அப்படின்னு சொன்னால், இங்க கீழே நீங்கள் அவர் சர்வீசஸ் ஒரு பகுதி இருக்கும், அதுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஸ்கூல் எக்ஸாம்ஸ் சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணால் இந்த ஒரு பக்கத்துக்கு அது என்ன செய்யும், உங்களை கொண்டு வரும். ஸோ இதை நீங்க டெக்டாவும் இந்த பக்கத்துக்கு நீங்கள் போகலாம். இதுல லிங்கையும் நான் கொடுத்து விடுறேன். ஸோ இதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து இந்த பகுதியில முதலாவது வந்து இன்சையும் ஜிசிஏல் எக்ஸாமினேஷன் 2021 ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லக்கூடிய இந்த பகுதி காட்சிப்படுத்தப்படும். ஸோ இதுல வந்து சிலவங்களுக்கு வந்து இப்படி காட்சிப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா வந்து என்ன செய்யுங்க, இந்த இடத்துல இந்த பட்டனுக்கு இந்த கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா வந்து இந்த பக்கத்துக்கு வரக்கூடியதாக இருக்கும். அதுல நீங்க இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை இன்னும் ஒரு பக்கத்துக்கு கூட்டிட்டு போகும். ஸோ இந்த பக்கத்துக்கும் நாங்கள் டெரெக்டா வரக்கூடிய மாதிரியும் இருக்கும். ஸோ நான் அந்த ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரணுன்றதுக்காக நான் இந்த சொல்லி இருக்கிறேன். ஸோ இந்த லிங்கை நான் என்ன செய்யறேன், டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து வரேன். நீங்க என்ன செய்யலாம், அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் வரலாம். ஸோ இதுக்கு வந்ததுக்கு பிறகு நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து இது மெயினா வந்து பிரைவேட் கேண்டிடேட்ஸ், அதாவது தனிப்பட்ட பரீட்சாத்திக்காக தான் இந்த வீடியோ மெயினா இருக்கும். என்னால் வந்து ஸ்கூல் கேண்டிடேட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்கள் ஸ்கூலோட கண்டெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்கூலாலேயே விஷயங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். அதை ஸ்கூல் பேசுகிறது என்ன தனிப்பட்ட பரீட்சாத்தி தான் சொந்தமாக என்ன செய்ய போறீங்க, நீங்கள் விண்ணப்பிக்க போறீங்க, சொந்த இடத்துல தான் நிறைய பிள்ளைகள் விடக்கூடிய சாத்தியங்கள் இருக்குது. ஆகவே இந்த மெயினா அந்த வீடியோ நாங்கள் அவங்களுக்காக தான் செய்கிறோம். ஸோ அந்த அடிப்படையில் வந்து நீங்கள் இந்த இடத்துல உங்களுடைய என்ஐசி நம்பரை கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நான் இப்போ காட்சிப்படுத்துகிற மாதிரி ஒரு பகுதி ஒன்று காட்சிப்படுத்தப்படும். ஸோ இந்த பகுதியில் நீங்கள் வந்து உங்களோட நேமை நீங்கள் கொடுத்துக்கொள்ளுங்க, உங்களோட என்ஐசி நம்பரை நீங்கள் கொடுத்துக்கொள்ளுங்க, உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்தது பிறகு நீங்கள் இந்த இடத்துல ஐஎம் எஸ் சிட்டிசன் டிஃபால்ட்டாக இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டூடெண்ட் ஒரு பகுதி இருக்கும், அதை கொடுத்துட்டு ஐ அக்ரி இந்த விஷயத்தை கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து நீங்கள் இந்த இடத்துல எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட், அதாவது ஓடிபி ஒன்று வந்திருக்கும். ஸோ அந்த பின் நம்பரை நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கொள்ளுங்க. அப்படி உங்களுக்கு வர இல்லைன்னு சொன்னா வந்து என்ன செய்யலாம், நீங்கள் சென்டைக்கு எனக்கு கொடுத்தா திருப்பி என்ன செய்யும், வரக்கூடியதாக இருக்கும். மெயினா அந்த இடத்துல விஷயம் வேண்டாம், எதுவும் பிள்ளைகள் இருக்கும் என்றால் அது எதுவும் விஷயங்கள் தெளிவா தெரிஞ்சு கொள்ள என்ன செய்யலாம், நீங்க அந்த இடத்துல 1911 நம்பர் நீங்க என்ன செய்யலாம் கண்டெக்ட் பண்ணலாம். ஸோ எனி ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னால் வந்து ஓடிபின் வந்து ரிசீவ் பண்றதுல, அதுக்கப்புறம் நீங்கள் பெரும்பாலும் எல்லாருக்கும் வரக்கூடியதாக தான் இருக்கும். ஸோ ஆக்டிவேட்டிவ் அக்கௌண்ட் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா வந்து இந்த பகுதிக்கு உங்களை வெல்கம் பண்ணி கூட்டிக் கொண்டு வரும். ஸோ இந்த பகுதியில் நீங்கள் வந்து ஜஸ்ட் என்ன செய்யலாம், நீங்கள் கொடுத்த நேம் கொடுத்து கொண்டு வெல்கம் பண்ணியிருக்கும். இதை நீங்கள் ஓகே பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ஜிசிஏல் எக்ஸாமினேஷன் 2021 இருக்கும். இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு தானே, இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் வந்து உங்களுக்கு என்ன செய்யும், இந்த பக்கத்துக்கு கூட்டிகிட்டு வரும். ஸோ அந்த இதில் வந்து உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும் டெக்னிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி போட்டிருப்பாங்க, எப்படி ஃபில் பண்ணுறது எல்லா விஷயங்களும் தெளிவாக போட்டிருக்கும். அடுத்து வந்து கொமனா அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் லாஸ்ட்டு நான் கார்டு இந்த இதில் என்ன விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி, ஸோ இதில் என்ன செஞ்சிருப்பாங்க என்றால் இதை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அதுவும் உங்களுக்கு விளங்க இல்லை அப்படின்னு சொன்னாலும் அவங்களோட வீடியோ போட்டிருக்கிறாங்க ஃபில் பண்ணுறத அந்த வீடியோவையும் நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஸோ அந்த விஷயங்கள் தான் நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். ஸோ அதுக்கு பிறகு நீங்கள் இந்த இடத்துல நெக்ஸ்ட் வந்து கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து உங்களுக்கு இப்படியான ஒரு பேஜுக்கு வந்து என்ன செய்யும், உங்களையே கூட்டிட்டு வரும். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களோட ஃபுல் நேம் கவனம், இந்த இடத்துல இங்கிலீஷ்ல நீங்க உங்களோட ஃபுல் நேமை நீங்கள் அடிக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட என்ஐசி நம்பர், இந்த டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்த வரைக்கும் முதலாவது மாதம் கேட்கப்பட்டிருக்கும், இரண்டாவது நாள் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் அவதானிச்சு கொள்ளுங்க. அப்படி டைப் பண்ண கஷ்டமா இருக்கிறவங்க இந்த இடத்துல ஒரு கலண்டர் மாதிரி ஒரு படம் ஒன்று இருக்கு தானே, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஈஸியா செலக்ட் பண்ணலாம். ஸோ இது பெரும்பாலும் சிக்கலா இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணுங்க, இது மேக்ஸிமம் உங்களுக்கு சரியான தகவலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு வந்து இந்த இடத்துல உங்களோட பிரைவேட் அட்ரஸ் கேட்கும். ஸோ இந்த இடத்துல கவனம், உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸை கொடுத்துக்கொள்ளுங்க. நான் பிறகு நான் லாஸ்ட்டு உங்களுக்கு காட்டுவேன் எந்தெந்த சந்தர்ப்பங்களில் உங்களோட விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படலாம் சொல்லப்பட்டதில் சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸை தயவு செஞ்சு கொடுத்துக்கொள்ளுங்க, அது கவனமாக இருக்கணும். அடுத்த உங்களோட போஸ்டல் டவுனை நீங்கள் கொடுத்ததுக்கு பிறகு நெக்ஸ்ட் இந்த பகுதியை கொடுத்தீங்க. அந்த இடத்துல மெயினாக மூணு விஷயம் இருக்கும், உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன், எக்ஸாம் ரிக்வஸ்ட், அதே மாதிரி சப்ஜெக்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ ஆகவே அடுத்தது உங்களுக்கு நெக்ஸ்ட் கொடுத்தால் எக்ஸாம் ரிக்வஸ்ட் இந்த பகுதியை கூட்டிட்டு போகும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் எந்த எங்கே வந்து எக்ஸாம் சிட் பண்ண விரும்புறீங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல ரெண்டு கேட்டிருக்கும், அதே மாதிரி டவுன் கேட்டிருக்கும், அதே மாதிரி எத்தனாவது தடவை நீங்கள் ஃபர்ஸ்ட் இல்லையா செகண்ட் சே தேர்ட் சே விஷயம் கேட்டிருக்கும், அதை நீங்கள் கொடுத்ததுக்கு பிறகு இங்கே கேட்டிருக்கும் ஸ்பெஷல் எஜுகேஷன் நீட் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்கும். நீங்கள் எஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து என்ன டிசபிலிட்டி உங்களுக்கு இருக்குது, இப்போ கண் பார்வை அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது தானே, ஸோ அதுகளை கேட்டிருப்பாங்க இந்த இடத்துல. ஸோ அதுகளை நீங்கள் கிளியராக கொடுத்துருங்க. ஸோ இந்த இடத்துல நோவை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் வந்து எதுவுமே கேட்கப்படாது, ஜஸ்ட் நோ மட்டும் கிளிக் ஆகிருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் முடிச்சு ஜஸ்ட் நீங்கள் என்ன செய்யுங்க, நெக்ஸ்ட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் வந்து இந்த பகுதிக்கு உங்களை என்ன செய்யும், கூட்டிக் கொண்டு வரும். ஸோ இந்த இடத்துல
நீங்கள் வந்து என்ன மீடியத்துல எக்ஸாம் செய்ய விரும்புறீங்க அப்படிங்கறத செலக்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்க்கு. ஸோ நீங்க தமிழ்டா தமிழ், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் அப்படின்னு கொடுங்க. ஸோ தமிழ் மீடியம் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படியாக இருந்தால் வச்சுக்கொள்ளுங்க, அதை கொடுத்தாச்சு. ஜஸ்ட் நான் இந்த இடத்துல என்னென்ன பாடங்கள், ஸோ இந்த பாடங்கள் வரும்போது கவனம் உங்களோட பாடங்களுடைய இலக்கங்களை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. ஸோ இந்த லாஸ்ட் காட போற பிடிஎஃப் அல்லது நீங்கள் ஏர்லியா இந்த இடத்துல டவுன்லோட் பண்ணிருப்பீங்க அல்லது நீங்க இந்த வாசித்திருப்பீங்க கமாண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இந்த இடத்துலயே இந்த பாடங்களுக்கான கோட் வந்து இருக்கு, நீங்க அதை பார்க்கலாம். ஸோ கவனம், ஸோ உங்களோட பாடத்தினுடைய இலக்கம் என்ன அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தெளிவாகவே ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஸோ அதை கொடுத்ததுக்கு பிறகு நீங்கள் மெயினாக மூணு சப்ஜெக்ட் நீங்கள் கொடுப்பீங்க. அதை கொடுத்ததுக்கு பிறகு வந்து அதில் என்னென்ன மீடியம்னு ஒவ்வொன்றையும் தனியாக செலக்ட் பண்ணுங்க, நீங்கள் ஒவ்வொன்றையும் தனியாக செலக்ட் பண்ண வேண்டி இருக்கும், சரிதானே? ஸோ பண்ணதுக்கு பிறகு வந்து இந்த இடத்துல நீங்கள் ஜிகே ஜெனரல், அதாவது காமன் ஜெனரல் டெஸ்ட் இருக்கு தானே, அது நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண எழுத விரும்புறீங்க அப்படின்னு சொன்னால் வந்து எஸ் ஒன்று கொடுக்கணும். இந்த இடத்துல செலக்ட் எஸ் நோன் இருக்கும், அது எஸ்ஸை கொடுங்க தேவை வேண்டாம். அதே மாதிரி தான் வெறும் ஜெனரல் இங்கிலீஷும். ஸோ கொடுத்ததுக்கு பிறகு வந்து இந்த இடத்துல ஓட்டோவா வந்து என்ன செஞ்சிருக்கும்னா, அதுவே உங்களோட ஸ்ட்ரீமை வந்து என்ன செஞ்சிருக்கும், அடையாளப்படுத்தி இருக்கும். ஸோ இங்கே பாடங்கள் நீங்கள் கொடுத்ததோட வந்து என்ன செய்யும், ஸ்ட்ரீமை அடையாளப்படுத்தும். ஸோ அதை நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை, அதை நாங்கள் கொடுக்குறது இல்லையே, அதுவாக செலக்ட் பண்ணுறதே. ஸோ சில நேரங்களில் நீங்கள் பாடங்கள் சரியாக செலக்ட் பண்ணுறது உங்களோட ஸ்ட்ரீமை காட்டாத மாதிரி இருந்தாலும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. நாங்கள் அது மாதிரி தான் நான் செய்யும் போதும் எனக்கு காட்சிப்படுத்துச்சு. ஸோ அது இஷ்யூ ஒன்றும் இல்லை, பெரும்பாலும் டேக் பண்ணும். அப்படி இல்லாட்டியும் அது இஷ்யூ ஒன்றும் இல்லை, அது ஒரி பண்ண தேவையில்லை. நீங்கள் அதே நேரம் நீங்கள் வந்து இந்த இடத்துல எவ்வளோ பேமெண்ட்டுங்கிற விஷயத்தை உங்களுக்கு காட்டும், நீங்கள் பே பண்ண வேண்டிய விஷயம். ஸோ அதை நீங்கள் எல்லாம் செய்து சப்மிட்டை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இது மாதிரியான ஒரு பேஜை கூட்டிட்டு வருவாங்க. அதே மாதிரி சொல்லப்பட்டிருக்கும் இந்த இடத்துல வந்து உங்களோட இது அப்ளிகேஷன் பே பண்ண படையில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஸோ இந்த இடத்துல ஏதாவது நீங்கள் புள்ளியாக ஃபீல் பண்ணிட்டீங்க அப்படின்னு வரும்போது ஒரி பண்ண தேவையில்லை. இந்த இடத்துல உங்களுக்கு என்ன செய்யலாம், ரீசெட் எக்ஸாம் அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் திருப்பி வந்து உங்களை முதல் பக்கத்தை கூட்டிட்டு போகும். அந்த இடத்துல வந்து நீங்கள் செய்யணும், நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த இடத்துல உங்கள் டீடெயில்ஸ் எல்லாம் காட்சிப்படுத்தப்படும், அதெல்லாம் செக் பண்ணிக்கொள்ளுங்க சரியாக இருக்குதான்னு சொல்லி நான் ஹைட் பண்ணியிருக்கிறேன் அதில். ஸோ அதுக்கு பிறகு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் வந்து இந்த மாதிரி ஒரு பக்கத்துக்கு இந்த பார்க்கலாம். நீங்கள் இந்த இடத்துல பேமெண்ட்ஸ் பண்ணக்கூடிய அந்த வழிகள் இருக்கும். ஸோ நீங்கள் கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு யூஸ் பண்ணி பே பண்ணலாம், நீங்கள் எந்த ஒரு பேங்க்லையும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் போஸ்டல் பேமெண்ட் செய்யலாம், அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் பே பண்ணலாம். ஸோ இது பெரும்பாலும் பே பண்ணலாம், இது ஏழு செஞ்சு கொள்ளுங்க, பிரச்சனை ஒன்று இல்லை. ஸோ இது எப்படி பே பண்ணுறது போஸ்டல் அப்படின்னு சொல்லி விஷயத்தை செய்யலாம். நாங்கள் இந்த இடத்துல ஹவு போஸ்டல் பேமெண்ட் ஒர்க்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியை நாங்கள் என்ன செய்யலாம், நாங்கள் கிளிக் பண்ணால் எங்களுக்கு என்ன செய்யும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுப்படும். இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும், அதை கொண்டு போயிட்டு நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸுக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். சிம்பிளான விஷயம் என்னென்றால், ரெஃபரன்ஸ் நம்பர் நீங்கள் கொண்டு போயிட்டு போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்தீங்கன்னா அவங்க பே பண்ணிட்டு ஸ்லிப் கொண்டு தருவாங்க. மெயினாக போஸ்ட் ஆஃபீஸ் போகும்போது மெயின் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போங்க. ஸோ அந்த இடத்துல இருந்தால் அவங்க இடத்துல உடனே பே பண்ணி தந்துடுவாங்க. சப் போஸ்ட் ஆஃபீஸை போகிறதை விட போகலை போகையில அது இல்லை, போகிறத விட மெயினுக்கு போனால் கொஞ்சம் ஈஸியாக வேலை முடியும் குயிக்கா. ஸோ அதில் ட்ரை பண்ணி கொள்ளுங்க. அதேதான் பே பண்ணுறதோட உங்களுக்கு மொபைல் ஃபோனுக்கு மெசேஜ் வரும், பேமெண்ட் சக்சஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடும்னா மொபைல் ஃபோனுக்கு மெசேஜ் வரக்கூடியதாக இருக்கும். ஸோ ஆன்லைன் பேமெண்ட் கிளிக் பண்ணுங்க, இது மாதிரி ஒரு பகுதி இருக்கும். ஸோ என்னோட பேங்க் டீடெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்து செய்வீங்க, நீங்கள் பே பண்ணுவீங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து நாங்கள் பேமெண்ட் போஸ்டலில் செய்ய போறீங்க அப்படின்னு சொன்னால் இதை கிளிக் பண்ணுங்க. பே பை போஸ்டல் டிபார்ட்மெண்ட் இருக்கு, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் வந்து உங்களோட ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படி காட்சிப்படுத்தும். ஸோ இந்த இடத்துல உங்களோட ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும், அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே நேரம் மொபைல் ஃபோனுக்கு மெசேஜ் வந்திருக்கு உங்களோட ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு. ஸோ ஜஸ்ட் எல்லாம் முடிஞ்சது போது ஓகே பண்ணுங்க. ஸோ அந்த ஸ்டெப் சொல்லியிருக்காங்க, என்ன செய்யணும் எழுத்துலையும் சொல்லியிருக்கிறாங்க. ஜஸ்ட் ஓகே பண்ணதுக்கு பிறகு நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போங்க, உங்களோட ரெஃபரன்ஸ் நம்பரை கொடுங்க. ஸோ ரெஃபரன்ஸ் நம்பர் இடத்துல காட்டப்பட்டிருக்கும் ரெஃபரன்ஸ் நம்பர்லாம் சரிதானே, நான் ஹைட் பண்ணியிருக்கிறதுல. ஸோ ரெஃபரன்ஸ் நம்பர் நீங்கள் கொடுத்ததோடு என்ன செய்வாங்கனால் உங்களுக்கு பே பண்ணணுன்னு நீங்கள் வந்து இங்கே வந்து லாகின் பண்ணியோ இல்லை திருப்பி ரெஃப்ரெஷ் பண்ணியோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் போஸ்டல் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு இருக்குது, சரிதானே? அதுக்கு பிறகு ஜஸ்ட் இவ்வளோ விஷயம், அதோட உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஏஎல் எக்ஸாம் 2021 அப்ளிகேஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இது மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஒரு பிடிஎஃப் ஒன்று உங்களுக்கு டவுன்லோட் ஆகும், சரிதானே? அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ன செஞ்சுங்க, அதை பத்திரமாக வச்சுக்கொள்ளுங்க. ஸோ அதை போஸ்டில் அனுப்ப தேவையில்லைன்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, பட் தேவைப்படுறப்ப அவங்க கேட்டாங்கன்னு அனுப்பணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆகவே நாங்கள் அதை பத்திரமா வச்சுக்கொள்ளுங்க. அதை நீங்கள் அதை பிடிஎஃப் வச்சுக்கொண்டாலும் சரி, அதை பிரிண்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கொண்டாலும் பரவாயில்லை. ஸோ இவ்வளோ தான் நாங்கள் ஆன்லைனில் எப்படி நாங்கள் அப்ளை பண்ணுறதுன்னு சொல்ல வர விஷயம். அதே நேரம் நான் அந்த பிடிஎஃப் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கிளிக் பண்ணுறப்ப வாரதையும் நான் அந்த இடத்துல காட்சிப்படுத்தி விடுறேன். ஸோ அந்த ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இது மாதிரி தான் ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இதில் எல்லா விஷயங்களும் நான் இப்போ வீடியோவில் என்ன சொன்னனோ அந்த எல்லா விஷயங்களும் இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். அதே நேரம் வந்து இங்கே மெயினான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் வந்து இந்த இடத்துல அதை விட கூடுதலாக சில விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கும். அந்த ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட் என்ன மாதிரி அந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி வந்து எப்படி உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணப்படலாம் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கும், சரிதானே? ஆகவே அதுகளையும் கொஞ்சம் கவனம் செக் பண்ணிக்கொள்ளும். நான் சொல்லுவாங்க மெயினான விஷயம் எதுன்னு சொன்னால் வந்து உங்களோட விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் எப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும், விண்ணப்ப படிவத்தை நிராகரித்தல் சொல்லப்பட்டிருக்கும். ஸோ ஸ்கூல் கேண்டிடேட் ஒருத்தர் லீவிங் சர்டிஃபிகேட் எடுத்தால் அவர் பிரைவேட் கேண்டிடேட். ஸோ அந்த விஷயத்தையும் கொஞ்சம் வாசித்துக் கொள்ளுங்க, சரிதானே?
மாணவர்கள் பாடசாலை பரீட்சார்த்தியா இருக்கும் போது பிரைவேட் விண்ணப்பிக்கிறது தண்டனைக்குரிய குற்றம்னு சொல்லியிருக்கு, அதை ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கு. அதே நேரம் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட விண்ணப்பங்கள் விண்ணப்பிக்கிறது, சரிதானே? அது ஒரு விஷயம். ஸோ இங்க மெயினா சொன்ன வந்து தற்கால வதிடுமுறை, உங்களோட டெம்பரரி அட்ரஸ் எதுவும் இருக்கும்னு சொன்னால் அதுல கொடுக்க வேணாம். அதே நேரம் சர்வதேச பாடசாலையின் முகவரிகளையோ குறிப்பிட்டிருக்கும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆகவே உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ், நீங்க என்னதான் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிச்சாலும் என்ன செய்யுங்க, உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் கொடுத்துக்கொள்ளுங்க அப்படிங்கிறது தான் இங்க மெயினான விஷயமாக இருக்கும். அதே நேரம் சப்ஜெக்ட் பாட இலக்கங்கள் நான் சொன்னா இல்லையா, பாட இலக்கங்கள் காணமா இருந்து சொல்லுங்கன்னு சொல்லி, ஸோ ஒவ்வொருக்கும் நம்ம இணைந்த கணிதம் வந்து அதுக்கு இலக்கம் 10, பிசிக்ஸ்ன்னு சொன்னா இலக்கம் 1, அப்படி ஒவ்வொரு பாடத்துக்கும் இலக்கம் இருக்கு. அதை கொஞ்சம் கவனப்படுத்திக் கொள்ளுங்க, நீங்க என்ன பாடம் எடுக்கிறீங்கன்னு சொல்லி. ஏன்னால் இப்போ உதாரணம் சொல்லுவோம், நாங்கள் ரெண்டு சில பாடங்கள் ஒரே மாதிரி இருக்கு. வரும் நாங்கள் இப்ப நாட்டியம் எடுத்தோம்னா நாட்டியம் வந்து இதுக்கு ஒரு இலக்கம் இதுக்கு ஒரு இலக்கம் பாருங்க. ஸோ அப்படி அந்த ஒரே மாதிரி பேர்கள் இருக்க விஷயங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ அதுல கொஞ்சம் கவனப்படுத்திக் கொள்ளுங்க. அதனால கூட மாவட்டத்துல எந்தெந்த சென்டர்ஸ் டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, நகரம் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குவீங்க, தேவையான அதில் பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ மெயினாக இங்கே சப்ஜெக்ட் விஷயம் மெயினாக இருக்கணும். ஸோ இவ்வளோ தான் நாங்கள் ஃபில் பண்ணுறதுக்கான நடைமுறை. ஸோ இந்த விஷயங்கள் நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் ஏஎலுக்காக விண்ணப்பிச்சிட்டீங்க அப்படிங்கிறத விளங்கிக் கொள்ளுங்க. ஸோ இவ்வளோ தான் அதில் சிம்பிளான விஷயங்களாக இருக்கும். எது சந்தேகங்கள் இருக்க வேண்டாம், இதுக்கு நீங்கள் போடக்கூடியதாக இருக்கும். நான் அதை கிளியர் பண்ணுறேன்.